ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் தமிழ் இந்த வீடியோவில் வந்து ஏப்ரல் மன்த்துக்குரிய கரண்ட் அஃபேர் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஜனவரி பிப்ரவரி மார்ச் மூணு மாத்துக்குரிய கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின்ஸ் நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியாச்சு ஸோ வீடியோஸ் இன்னி பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க் கொடுக்குறோம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கங்க இப்போ ஏப்ரல் மன்த்துக்குரிய கொஷின்ஸ் தான் நம்ம பார்க்கப் போகிறோம் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் நாட்டில் முதல் முறையாக இந்திய உணவுக் கழகம் சார்பில் எங்கு உணவு அருங்காட்சியகம் அமைக்கப்பட உள்ளது ஆன்சர் தஞ்சாவூர் தமிழகம் மற்றும் புதுச்சேரி மண்டலங்களுக்கான மத்திய ஜிஎஸ்டி மற்றும் கலால் வரித்துறை தலைமை ஆணையராக பொறுப்பேற்றவர் யார் ஆன்சர் ஜி வி கிருஷ்ணராவ் சுகன்யா சமிர்தி கிஷான் விகாஸ் பத்ரா மற்றும் வருங்கால வைப்பு நிதி போன்ற திட்டங்களின் வட்டி விகிதம் குறைக்கப்பட்டன மத்திய அரசால் பெண் குழந்தைகளுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் வந்து இந்த சுகன்யா சம்ரிதி யோஜனா என்ற திட்டம் இந்த திட்டம் வந்து தமிழ்நாட்டில் செல்வமகள் என்ற பெயரில் திட்டமாக செயல்பட்டு வருகின்றது ஸோ இந்த திட்டத்திற்கான வருங்கால வைப்பு நிதி போன்ற திட்டங்களினுடைய வட்டி விகிதம் வந்து குறைக்கப்பட்டுள்ளது இந்த திட்டம் அதாவது சுகன்யா சம்ரிதி யோஜனா என்ற திட்டம் வந்து தமிழ்நாட்டில் எந்த பெயரில் செயல்படுதுன்னா செல்வமகள் ஜி டுவெண்ட்டி நிதி அமைச்சர்கள் விர்ச்சுவல் மாநாடு இயங்கு நடைபெற்றது ஆன்சர் சவுதி அரேபியா இந்தியா முழுவதும் பிஎஸ் சிக்ஸ் பெட்ரோல் டீசல் எப்போது அமலுக்கு வந்தது ஆன்சர் ஏப்ரல் ஒன்று தப்ளித் ஜமாத் மாநாடு நடைபெற்ற இடம் டெல்லி ஆரோக்கிய சேது என்ற செயலியை அறிமுகம் செய்துள்ள நாடு வந்து இந்தியா செயலுடைய பெயர் ஆரோக்கிய சேது மகாவீரர் ஜெயந்தி எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது ஆன்சர் ஏப்ரல் ஆறு தமிழ்நாட்டில் எத்தனையாவது புதிய மாவட்டமாக மயிலாடுதுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் முப்பத்தி எட்டாவது மாவட்டமாக சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் போர் வீரர்கள் பயன்படுத்திய பதக்கம் கரூர் மாவட்டம் குளித்தலையில் கண்டெடுக்கப்பட்டதாக சேலம் பாராமகள் இயக்குனர் வந்து தெரிவித்தார் அவருடைய பெயர் என்ன அப்படின்னா ஜே சுல்தான் ஸோ இவர் வந்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி போர் வீரர்கள் பயன்படுத்திய பதக்கங்கள் கரூர் மாவட்டம் அந்த பதக்கங்களை வந்து கரூர் மாவட்டத்தில் குளித்தலையில் கண்டெடுக்கப்பட்டதாக வந்து சொல்லியிருக்காரு எந்த இடம்னா குளித்தலையில் பிஎம்கேஎஸ்ஒய் என்ற திட்டத்தின் கீழ் சொட்டு நீர் பாசனத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டு இருபதில் முதலிடம் பிடித்துள்ள மாநிலம் எது ஆன்சர் தமிழ்நாடு சப்ளை மிட்ரா தொடங்கியுள்ள மாநிலம் சப்ளை மிட்ரா என்ற திட்டம் தொடங்கியுள்ள மாநிலம் வந்து உத்திரப்பிரதேசம் வி கனகராஜ் எந்த மாநில தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார் ஆன்சர் ஆந்திரா எதிரி நாட்டு ஆளில்லா உளவு விமானங்களை செயலிழக்கச் செய்யும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் இயங்கும் ஆளில்லா விமானத்தை வடிவமைந்த ஆராய்ச்சி குழு எது ஆன்சர் சென்னை ஐஐடி குழு உலக ஹோமியோபதி தினம் அனுசரிக்கப்படும் நாள் வந்து ஏப்ரல் பத்து அனக்கரக்கட்டு என்ற எரிமலை அமைந்துள்ள நாடு வந்து இந்தோனேஷியா மெடி என்ற ரோபோவை எந்த நாடு உருவாக்கியுள்ளது ஆன்சர் மலேசியா நூறு அடி உயர உலக அமைதி புத்தக கோபுரம் புத்த கோபுரம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது ஆன்சர் தென்காசி மாவட்டத்தில் உள்ள சங்கரன் கோவில் என்ற இடத்துல வந்து திறக்கப்பட்டிருக்கு ஏழைகளுக்கு உதவுவதற்காக உணவு வங்கி எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது ஆன்சர் மணிப்பூர் ரெண்டாயிரத்தி இருபதில் ஆசியன் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் எங்கு நடைபெற உள்ளது ஆன்சர் இந்தியா கிறிஷிராத் என்ற செயலியை அறிமுகம் செய்துள்ள நாடு இந்தியா இந்த மாநிலம் மாணவர்களுக்கு ஆன்லைனில் கல்வி வழங்க அகில இந்திய வானொலியுடன் இணைந்துள்ளது ஆன்சர் சிக்கிம் மாநிலம் இந்திய பருத்தி தர நிர்ணயம் செய்யும் வகையில் இந்திய பருத்தி கழகம் முதல் முறையாக தர அடையாளம் எந்த பருத்தி தரமான பருத்திக்கு வழங்கியது ஆன்சர் வந்து ஹீரா என்ற பருத்திக்கு குடியரசுத் தலைவரின் செயலராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் ஆன்சர் கபில்தேவ் தேவ் திரிபாதி சிட்டி யூனியன் வங்கியின் தலைமை செயல் அதிகாரியாக மற்றும் நிர்வாக இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் ஆன்சர் காமகோடி குடிமை பணிகள் தினம் அனுசரிக்கப்படும் நாள் எது ஆன்சர் ஏப்ரல் இருபத்தி ஒன்று உலக பத்திரிகை சுதந்திர பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பெற்றுள்ளது ஆன்சர் நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது இடம் சீர்மரபினர் நலவாரியத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் ஆன்சர் சோ ஐயர் நூர் என்ற தனது முதல் இராணுவ செயற்கைக்கோளை எந்த நாடு அனுப்பியது ஆன்சர் ஈரான் மாநில திட்டக்குழு துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் ஆன்சர் முன்னாள் அமைச்சர் சி பொன்னையன் ஐ ஆம் பேட்மிண்டன் என்ற பிரச்சார தூதராக யாரை வந்து நியமித்துள்ளது ஆன்சர் பி வி சிந்து மேகாலயா உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்று கொண்டவர் யார் விஸ்வநாத் சோமநாத் சோம்தார் தேசிய கப்பல் வாரிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் வந்து மாலினி சங்கர் மும்பை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக பதவியேற்று கொண்டவர் வந்து தீபங்கர் தத்தா ஊழல் கண்காணிப்பு ஆணையராக பதவியேற்றுக் கொண்டவர் வந்து பிபின் ராவத் சமீபத்தில் கீழடியில் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முந்தைய ஒன்றரை அடி சுண்ணாம்புச்சுவர் எத்தனையாவது அகலாய்வில் கண்டுபிடிக்கப்பட்டது ஆன்சர் ஆறாம் கட்ட அகழாய்வில் இந்தியாவின் நிரந்தர ஐநா பிரதிநிதியாக நியமனம் செய்யப்பட்டவர் யார் ஆன்சர் டிஎஸ் திருமூர்த்தி நாசா சார்பில் செவ்வாய் கிரகத்தில் பறக்கவிருக்கும் ஹெலிகாப்டருக்கு என்ன பெயர் சூட்டப்பட்டுள்ளது ஆன்சர் இன்ஜன் யூடி இந்த ஆண்டுக்கான ஔையார் விருதை முதல்வர் பழனிசாமி யாருக்கு வழங்கினார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ராக் கண்ணகிக்கு இவங்க திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்தவங்க ஆதரவற்ற சடலங்களுக்கு இறுதி சடங்கு செய்து குடிசை வீடுகளை ஓட்டு வீடாக மாற்றியது ஆகிய பணிகளை செய்தவர் வந்து ராக் கண்ணகி உலகின் முன்னணி நிறுவனமான ரோல்ஸ் ராய்ஸ் பொறியியல் தொழில்நுட்பம் சார்ந்த ஆய்வு படிப்புகளில் முதலீடு செய்ய எந்த பல்கலைக்கழகத்துடன் ஒப்பந்தம் செய்துள்ளது ஆன்சர் சென்னை ஐஐடி பல்கலைக்கழகத்துடன் உலக பாரம்பரிய தினம் அனுசரிக்கப்படும் நாள் எது ஆன்சர் ஏப்ரல் பதினெட்டு ஜம்மு காஷ்மீர் உயர்நீதிமன்ற நீதிபதியாக பதவியேற்றவர் யார் ஆன்சர் ரஜ்னேஷ் ஆஷ்வார் இந்த மாநிலத்தில் சுற்றித் திரியும் கால்நடைகளுக்கு உணவளிக்க ஐம்பத்தி நாலு லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது ஆன்சர் ஒடிஷா மாநிலத்தில் கீழ்கண்ட எந்த விளையாட்டு போட்டி இரண்டாம் உலக போருக்கு பின் முதல் முறையாக ரத்து செய்யப்படுகிறது ஆன்சர் விம்பிள்டன் டென்னிஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு குளிர்கால ஒலிம்பிக் போட்டி எங்கு நடைபெற உள்ளது ஆன்சர் சீனா இந்திய வெளியுறவுத்துறை விவரங்கள் துறை அமைச்சகத்தின் செய்தித் தொடர்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் ஆன்சர் அனுராக் வஸ்தவா விஸ்டன் உலகின் முன்னணி கிரிக்கெட் வீரர் ரெண்டாயிரத்தி இருபது என யாரை அறிவித்துள்ளது ஆன்சர் ஃபென்ஸ்டோக்சே சர்வதேச மனித விண்வெளி விமான நிலையம் அமைக்கப்பட்ட விமான தினம் வந்து ஏப்ரல் பன்னெண்டு டிஎன்பிசியின் எத்தனையாவது தலைவராக கா பாலச்சந்திரன் பொறுப்பேற்று கொண்டார் ஆன்சர் இருபத்தி ஆறாவது தலைவராக யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவின் நிர்வாக இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் ஆன்சர் பிரிபாக்ஷா மிஸ்ரா திருச்சூர் திருச்சூர்பூரம் திருவிழா எந்த மாநிலத்தில் நடைபெறும் ஆன்சர் கேரளா யுக்தி என்ற செயலியை அறிமுகம் செய்துள்ள அமைச்சகம் எது ஆன்சர் மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் காவிரி டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்க வேளாண் மண்டலமாக அறிவித்த தமிழக முதல்வர் பழனிசாமிக்கு திருவாரூரில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் விவசாயிகள் கொடுத்தப்பட்ட காவேரி காப்பாளன் தமிழக காவேரி விவசாயிகள் சங்கத்தின் இரண்டாவது மாநில மாநாட்டை உணவுத்துறை அமைச்சர் ஆர் காமராஜர் எங்கு தொடங்கி வைத்தார் அன்சர் மன்னார்குடி தேரடி பகுதியில் சென்னை தீவுத்திடலில் நடந்த சுற்றுலா பொருள் காட்சியில் எந்த துறைக்கு சிறந்த அரங்குக்கான விருது வழங்கப்பட்டது அன்சர் இந்து சமய அறநிலைத்துறைக்கு சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குநராக பதவியேற்றவர் யார் ஆன்சர் பிரதீப் யாதவ் டெகோ அப்னா டேஷ் என்ற திட்டத்தை எந்த அமைச்சகம் தொடங்கியுள்ளது ஆன்சர் சுற்றுலாத்துறை அமைச்சகம் தென்கொரியா நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற கட்சி எது ஆன்சர் ஜனநாயக கட்சி டேபோரிஜோ என்ற பாலம் எந்த மாநிலத்தில் கட்டப்பட்டுள்ளது ஆன்சர் அருணாச்சல பிரதேசம் இந்தியா எந்த நாட்டிற்கு இருபத்தி மூணு டன் மருந்துகளை பரிசாக அளித்துள்ளது ஆன்சர் நேபாள நாட்டிற்கு உலக சுகாதார அமைப்பின் நிர்வாக குழுவுக்கான தலைமை பொறுப்பை ஏற்க உள்ள நாடு ஏது ஆன்சர் இந்தியா எந்த நாடு சிறார்களுக்கு மரண தண்டனை வழங்கும் முறையை முடிவுக்கு கொண்டு வந்தது ஆன்சர் சவுதி அரேபியா மிஸ்ஸிங் இன் ஆக்ஷன் த ஹூ ஹூனவர் கம்பாக் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார் ஆன்சர் சந்திர டோக்ரா எந்த மாநில அரசு பத்திரிகையாளர்களுக்கு ஐம்பது லட்சம் காப்பீடு அறிவித்துள்ளது ஆன்சர் அசாம் மாநில அரசு பகுதியில் மின்சார வசதி ஏற்படுத்துவதற்காக எந்த மாநிலத்திற்கு ஆசிய வளர்ச்சி வங்கி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி பதினாறு கோடி கடனுதவி வழங்கி உள்ளது ஆன்சர் மகாராஷ்டிரா அரசு எந்த மாநிலத்தில் வைப்பர் குடும்பத்தைச் சேர்ந்த புதிய பாம்பினம் கண்டறியப்பட்டுள்ளது ஆன்சர் அருணாச்சல பிரதேசத்தில் வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டோரை கண்காணிக்க எந்த நகரம் ஷியாம் என்ற செயலியை தொடங்கியுள்ளது ஆன்சர் புனே போப்ஸ் வெளியிட்ட முப்பது வயதுக்குட்பட்ட சாதனை புரிந்த முப்பது பெண்கள் நட்சத்திரங்களின் பட்டியலில் எத்தனை இந்திய பெண்கள் இடம் பிடித்துள்ளனர் ஆன்சர் ஐந்து பெண்கள் ரென் மீபி மெய்னிகர் நாணயம் வெளியிடப்பட்ட நாடு எது ஆன்சர் சீனா அமெரிக்க அறிவியல் வாரியத்தின் உறுப்பினராக நியமனம் செய்யப்பட்ட அமெரிக்க வாழ் இந்தியர் யார் ஆன்சர் சுதர்சனம் பாபு உலக புத்தக தினம் அனுசரிக்கப்படும் நாள் ஏப்ரல் இருபத்தி மூணு தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் ஏப்ரல் இருபத்தி நாலு எஃப் இந்திய சுற்றுச்சூழல் தின் விளம்பர தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் ஆன்சர் விஸ்வநாதன் ஆனந்த் பத்தொம்போதாவது ஆசிய விளையாட்டு போட்டிகளை நடத்தும் நாடு சீனா தேசிய நிறுவன சட்ட மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தின் கூடுதல் அமர்வு எங்கு அமையவுள்ளது ஆன்சர் சென்னையில் தேசிய நிறுவனம் சட்ட மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் எங்கு அமைந்துள்ளது எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது ஆன்சர் டெல்லியில் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது என்சிஎல்டியின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் ஆன்சர் பிரகாஷ்குமார் ராஜ்காப் சிட்டிசன்ஸ் என்ற செயலியை தொடங்கியுள்ள மாநிலம் எது ஆன்சர் ராஜஸ்தான் உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டிகளை எந்த ஆண்டுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு உலக அறிவுத்திறன் குறைபாடு விழிப்புணர்வு தினம் வந்து ஏப்ரல் ரெண்டு எண்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் மூன்றாவது ஆசிய இளையோர் விளையாட்டு போட்டி எங்கு நடைபெற உள்ளது ஆன்சர் சீனா வெள்ளாட்டு இன ஆராய்ச்சி மையம் அமைந்துள்ள அமையவுள்ள இடம் வந்து தென்காசி புதிதாக கால்நடை மருத்துவக் கல்லூரி எங்கு அமைக்கப்படும் என முதல்வர் பழனிசாமி விதி நூற்றி பத்தின் கீழ் அறிவித்தார் ஆன்சர் தேனியல் எங்கு மின்சார வாகனம் பூங்கா அமைக்கப்படும் என முதல்வர் எடப்பாடி பழனிசாமி விதி நூற்றி பத்தின் கீழ் அறிவித்தார் ஆன்சர் சென்னைக்கு அருகே சிப்காட் மாநிலக் கல்லூரியில் எந்த துறைக்கு தனி தொலைக்காட்சி அமைக்கப்படும் என முதல்வர் பழனிசாமி விதி நூற்றி பத்தின் கீழ் அறிவித்தார் ஆன்சர் இந்து சமய துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் வரலாற்றில் முதல் முறையாக எந்த ஆண்ட்ராய்டு செயலியின் உதவியுடன் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் வினித் கோத்தாரி ஆர் சுரேஷ்குமார் விசாரித்தனர் ஆன்சர் ஜூம் என்ற செயலியின் உதவியின் மூலம் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு தேவையான உதவிக்கு எந்த எண்களை அழைக்கலாம் என தமிழக அரசு அறிவித்தது ஆன்சர் நூற்றி ரெண்டு நூற்றி நாலு இந்தியா எந்த நாட்டிற்கு ரூபாய் இரநூத்தி எண்பத்தி எட்டு புள்ளி எழுவது கோடி மதிப்பிலான ஆயுதங்களை கண்டறியும் ரேடர்களை வழங்கும் ஒப்பந்தத்தை பெற்றது ஆன்சர் ஆர்மீனியா இந்திய விமானப்படையில் ஆயுதங்களை சுமந்து செல்லும் அப்பாச்சி ரக ஹெலிகாப்டர்களை தயாரிப்பதற்கு எந்த நிறுவனம் திட்டமிட்டுள்ளது ஆன்சர் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிகஸ் இந்திரா தனுஷ் பயிற்சி எந்த இரு நாட்டுக்கு இடையில் நடைபெற்றது ஆன்சர் இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையில் கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து பொருட்களை வழங்க சுபோஷித்மா அபியான் என்ற திட்டத்தை தொடங்கிய இந்திய மாநிலம் எது ஆன்சர் ராஜஸ்தான் மாற்றுத்திறன் கொண்ட நுண்கலை நிபுணர்கள் மற்றும் தொழில் முனைவோர் கைவினை தயாரிப்பு கண்காட்சி எங்கு நடைபெற்றது ஆன்சர் டெல்லி நாட்டில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனையில் முதலிடம் வகிப்பது பெங்களூர் ரெண்டாவது இடம் வந்து சென்னை இந்தியாவின் மிகப்பெரிய பெரிய எண்ணெய் நிறுவனம் ஐஓசி இதன் யார் ஆன்சர் சஞ்சீவ் சிங் சித்ரஞ்சன் லோகமாட்டியோ எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் மேற்கு வங்காளம் பாரத் மாலா பரியோஜனா என்ற திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு தேசிய தாய்மை பாதுகாப்பு விழிப்புணர்வு தினம் ஏப்ரல் பதினொன்று சிவிடி ட்ராக்கர் என்ற செயலியை எங்கு தொடங்கப்பட்டது ஆன்சர் சண்டிகர் இந்த மாநிலத்தில் தேசிய அனல் மின் நிறுவனம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கோடி மதிப்பீட்டில் முந்நூறு மெகாவாட் சூரிய மின்சக்தி நிலையத்தை அமைக்க உள்ளது ஆன்சர் ராஜஸ்தான் அவ்வளோதான் இந்த வீடியோவில் வந்து ஏப்ரல் மந்த்துக்குரிய கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின்ஸ் தான் பார்த்தோம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜனவரி பிப்ரவரி மார்ச் மூணு மாதத்துக்குரிய இரநூறு இரநூறு கொஷின்ஸ் வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பாயிண்ட்ஸை வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அந்த வீடியோ நீங்கள் இனி பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க் கொடுக்குறோம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வீடியோ வாட்ச் எனக்கு